بسم الله الرحمن الرحيم القرآن كتكلوم تجويد பாடம் இலக்கம் 15 இந்த பாடத்திலே நாங்கள் சில பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம் சென்ற பாடத்திலே சபர் செய்யப்பட்ட எழுத்தை எவ்வாறு நீட்டி உச்சரிப்பது என்பது பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது சபர் செய்யப்பட்ட எழுத்தை அடுத்து அலிஃப் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த சபர் செய்யப்பட்ட எழுத்தை நீட்டி உச்சரிக்க வேண்டும் என்பது பற்றிய தெளிவுகளை நாங்கள் சொல்லியிருந்தோம் இங்கே நாங்கள் அதற்குரிய அந்த பயிற்சிகளை மேலும் பார்க்க இருக்கிறோம் மேலே உங்களுக்கு பிக்சரிலே காட்டப்பட்டிருக்கிற உதாரணங்களிலே நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு புரியும் அதாவது மேலே காட்டப்பட்டிருக்கிற சொற்கள் அனைத்தினுடைய முதல் எழுத்தாக சபர் செய்யப்பட்ட எழுத்தும் அதனை அடுத்து அலிஃப் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனை அடுத்து சபர் செய்யப்பட்ட எழுத்து அல்லது சேர் செய்யப்பட்ட எழுத்து அல்லது பேர் செய்யப்பட்ட எழுத்து வந்திருக்கிறது இங்கே சபர் செய்யப்பட்ட எழுத்தை அடுத்து அலிஃப் வருகின்ற பொழுது அது ஒரு சொல்லினுடைய முதலிலே வரலாம் அல்லது ஒரு சொல்லினுடைய நடுவிலே வரலாம் அல்லது ஒரு சொல்லினுடைய கடைசியில வரலாம் ஒரு சொல்லினுடைய எந்த இடத்திலும் வரலாம் எந்த இடத்திலும் வரட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன விஷயம் எங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை சபர் செய்யப்பட்ட எழுத்து அடுத்து அது அந்த சபர் செய்யப்பட்ட எழுத்தை அடுத்து அலிஃப் வருகிறதா அப்படி நாங்கள் செய்யணும் நீட்டணும் அவ்வளவுதான் விஷயம் அது நடுவில் வரட்டும் ஆரம்பத்தில் வரட்டும் கடைசியில் வரட்டும் மேலுக்கு இப்ப உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் போட்டிருக்கு அது எவ்வளத்து வந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும் சபர் செய்யப்பட்ட எழுத்து இருக்குதா பக்கத்தில் அலிஃப் இருக்குதா அப்ப நாங்கள் நிட்டவே வேணும் அப்படி சபர் செய்யப்பட்ட எழுத்திருக்கி ஆனா பக்கத்தில் அலிஃப் இல்லை அப்ப நான் நீட்டுவோமா நீட்ட மாட்டோம் அப்ப ரெண்டு விஷயத்தையும் கவனிச்சு இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க உதாரணமா நான் சொன்னேன்னு சொன்னா முதலாவது சொல்ல பாருங்க தாமங்கிற சொல் இப்ப தால தாலுங்கிறது தாலுக்கு ஃபெஸ்ட்டுக்கு என்ன இருக்கு சபர் செய்யப்பட்டு எடுத்து தால் இருக்கு அதை அடுத்து அலிஃப் வந்திருக்கு அப்ப நாங்க என்ன செய்வோம் நீட்டுவோம் தா நீட்டுவோம் கிட்டால மீமிக்கு அதை அடுத்து மீம் இருக்கு மீமுக்கு என்ன இருக்கு சபர் இருக்கு அப்ப சபர் பக்கத்தில் அலிஃப் வந்திக்கிறா வரல அலிஃப் வந்தா தான் நீட்டு வண்டி தேவை இருக்கு அப்ப எப்படி நாங்க சொல்லுவோம் ம அப்ப தா பிளஸ் ம தாம அப்படின்னு சொல்லுவோம் அதையே நாங்க மாத்தி பார்த்தோம்னா எப்படி வரும் கவனிச்சு கொள்ளுங்க ம த ம த அப்படின்னு வரும் சரி இப்ப நாங்க பயிற்சிகளுக்கு போவோம் த ம தாம மாலு மாலு صام صام راق راق وادي وادي ثار ثار زاد زاد ذاب ذاب زادو زادو آب آب عادو عادو رام رام والي والي طاب طاب حادي حادي كان كان هاج هاج بان بان قال قال شاء شاء جاد جاد فاق فاق ناس ناس ناب ناب بان بان صاق صاق حاضي حاضي ظا ن ظان ماضي ماضي
قاضي قاضي غان غان غاب غاب. நன்றாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பயிற்சிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது மிகவும் குறிப்பிட்ட மிகவும் ஒரு முக்கியமான விடயம்தான். ஆரம்பத்தில் நாங்கள் எத்தகைய எந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது அல்லது இதற்கு பின்னால் நாங்கள் படித்துக் கொண்டாலும் முக்கியமான விடயத்தை மறக்கக்கூடாது. அது என்ன? அதுதான் அந்த மஹ்ரஜில், அதாவது எழுத்துக்களுடைய உச்சரிப்பை நாங்கள் பிழையாக உச்சரிக்க கூடாது. பிழையாக உச்சரித்தோம்னு சொன்னா நாங்க எவ்வளவு நீட்டுறது வேறில்ல, ஒன்றுமே சரியில்லாம போயிட்டு. அப்ப அந்தந்த எழுத்துக்களை நாங்க உச்சரிக்கிறதோட மற்ற விஷயங்களை பின்பற்றிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.